உள்ளம் திறந்து குரு சிஷ்யர்கள் உபநிஷத உதாரணங்கள். நம்முடைய பண்டைய நூல்களை பார்த்தால் இப்படி குருகுலம் நடத்திய குருமார்கள் எத்தனை உசந்த குணவான்களாக அன்புள்ளம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல் வேத வித்யை எதிர்காலத்துக்கு போய் லோகம் க்ஷேமமடைய வேண்டும் என்பதற்காகவே யாரோ ஊரான் வீட்டு பிள்ளையை தன்னோடு வருஷக்கணக்காக வைத்து கொண்டு அவனிடம் தொண்டை தண்ணி வற்ற மாரடித்த குருமார்கள் இப்படி வம்ச பரம்பரையாக நம் தேசத்திலிருந்து வந்திருப்பதுதான் நமக்குள்ள எத்தனையோ பெருமைகளில் சிகரமாக உள்ள பெருமையாக தெரிகிறது. தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ற எண்ணமே இல்லாமல் நான் தங்கள் சிஷ்யனாக வந்துவிட்டேன் என்று மனசார ஒருத்தன் வந்துவிட்டால் அவனுக்கு தாங்கள் கற்றறிந்த சகலத்தையும் கற்பித்திருக்கிறார்கள். பிருகதாரண்ய உபநிஷத்திலே 6.2 கௌதமருக்கு பிரவாகணன் என்ற ராஜா உபதேசம் செய்யும் இடத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி சிஷ்யனும் வித்யைதான் வேண்டும், அதற்கு பதில் எத்தனை பொருள் கொடுத்தாலும் வேண்டாம் என்று உதறித்தள்ளியதையும் இதே கதையில் இன்னொரு வருஷம் வரும் சாந்தோக்கிய உபநிஷத்தில் 5.3 பார்க்கிறோம். கௌதம பகவானே, பூலோக செல்வம் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன் என்கிறான் ராஜா பிரவாகணன். அதொன்றும் எனக்கு வேண்டாம், எனக்கு தெரியாததாக உனக்கு தெரிந்துள்ள வித்யைதான் வேண்டும் என்கிறார் கௌதம ரிஷி. பகவான் என்றே அழைக்கப்பட்ட ஒரு ரிஷி வர்ணத்தில் தனக்கு பின்னே வருகிற ஒரு க்ஷத்ரியனிடம் வித்தையை வேண்டுகிறார் என்பதிலிருந்து உண்மையை அறிவதில் அக்கால பிராமணர்கள் எப்படி அகங்காரம் இல்லாமல் அடக்கத்தோடு ஆர்வமாயிருந்தார்கள் என்பதும் தெரிகிறது. நிறை குடம் தழும்பாது என்பது இங்கே இன்னொரு விதத்திலும் தெரிகிறது. கௌதமருடைய பிள்ளை ஸ்வேதகேது கொஞ்சம் தலைகணம் உடையவன். தலை கணத்து போனால் உள்ளே எப்படி வித்யை இறங்கும்? இவனுடைய அறியாமையை இவனே உணர்கிற மாதிரி தகப்பனாகப்பட்டவர் இவனை கேள்வி கேட்டு பரீட்சித்து இவனுடைய அகங்காரம் அடிபட்டு போன பின் இன்றைக்கும் லோகம்பூரா கொண்டாடும் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்வதான மகா வாக்கியத்தை இவனுக்கு உபதேசிக்கிறார். இது பின்னாடி வரும் கதை. இதற்கு முன்னாடி இவன்தான் முதலில் பிரவாகணனிடம் போகிறான். அந்த ராஜா கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் போனவுடன் இவனுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வருகிறது. தகப்பனாரிடம் வந்து, எவனோ க்ஷத்ரியன் என்று தன்னை சொல்லிக்கொள்கிற நீச்சன் என்னை இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுவிட்டான் என்று படபடக்கிறான். இதுதான் குறைகுடத்தின் லட்சணம். ரொம்ப லட்சணம் என்கிறோமே, அப்படிப்பட்ட லட்சணம். இதை கேட்ட நிறைகுடமான தகப்பனாரோ, அடடா, இந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணுமே என்ற ஆர்வத்தோடும் அடக்கத்தோடும் போய் ராஜாவிடம் உபதேசம் கேட்கிறார். இதே கௌதமரிடம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் 5 பெரிய வைதீக அனுஷ்டான சீலர்கள் வைஸ்வானர ஆத்மா என்பது பற்றி கேட்டுக்கொள்வதற்காக வருகிறார்கள். இதிலிருந்து பெரிய பெரிய ஸ்ரௌதிகளும் எப்படி வித்யைக்காக தேடி தேடி போனார்கள் என்பது தெரிகிறது. அப்போது அவர், இவர்கள் கேட்பது நமக்கு தெரிந்த மாதிரி எதையாவது கதைக்கப்படாது என்று தீர்மானம் பண்ணி கொண்டு திறந்த வெள்ளை மனசோடு தமக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு கேகய ராஜாவான அஸ்வபதியிடம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். இப்போது நம் நாளிலோ வேடிக்கையாக சொல்கிறார், ப்ரொஃபஸர் என்றாலே வாஸ்தவத்தில் சப்ஜெக்ட் தெரிந்தவர் அல்ல, அப்படி ப்ரொஃபஸ் பண்ணிக்கொள்பவர், அதாவது தெரிந்ததாக சொல்லிக்கொள்கிறவர்தான் என்று. இன்னொரு உபநிஷத்திலும் இப்படியே வருகிறது. அதோடு வேறு பல உசந்த உண்மைகளும் தெரிய வருகிறது. சுகேசர், சத்தியகாமர் முதலான 5 பெரியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பிரம்மத்தையே தேடி தேடி அதிலேயே ஊறிவிடுகிற பிரம்ம பரர்கள், பிரம்ம நிஷ்டர்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த மகா பெரியவர்களும் சில தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிஜமான வித்யாபிமானத்தோடு ரொம்பவும் பணிவாக சமித்துக்களை எடுத்துக்கொண்டு பிப்பலாதர் என்கிற மகானிடம் வந்து அந்த உபகாரத்தை, சமித்து என்னும் கையுறையை சமர்ப்பணம் பண்ணி தங்களுக்கு உபதேசிக்கும்படியாக விஜாபித்துக் கொள்கிறார்கள்.
இப்பேற்பட்டவர்களையும் கூட இன்னும் பரிசோதித்து பார்க்கணும். அதனால் எல்லா ஜனங்களுக்கும் பாடம் புகட்டணும். வேத வித்யா பாடம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோடு வாழ்க்கை உதாரண பாடமும் புகட்டணும் என்று பிப்பலாதர் நினைக்கிறார். இன்னமும் ஒரு வருஷம் சுத்த பிரம்மச்சரியத்தோடு தபஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்ரத்தையோடு திரும்பி வாருங்கள். நீங்கள் கேட்பதற்கு பதில் சொல்கிறேன். தயங்காமல் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள். யதா காமம், இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் என்று உபனிஷத்தில் இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை பதில் சொல்கிறேன் என்கிறார். இது இவருடைய வினயம். முதலில் ஒரு வருஷ தபஸ் விதித்தது அவர்களுடைய வினயத்துக்கு டெஸ்ட். குரு என்று ஒருவரிடம் போனால் அவர் எது சொன்னாலும் நல்லதுதான், சரிதான் என்று நம்பி அப்படி செய்ய வேண்டும். இந்த நம்பிக்கைக்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர். பிரஷ்னோபனிஷத்.